ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப் 2023 ஒரு ஃபைலை இல்லை ஒரு இமேஜை எப்படி எடிட் பண்ணி அதை ஜேபெக் ஃபார்மேட்டாக சேவ் பண்ணுறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அடோப் ஃபோட்டோஷாப் 2020 2023 அப்டேட் பண்ணியிருந்தேன். நியூ ஃபியூச்சர்ஸ், நியூ லேஅவுட், நியூ கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு இமேஜை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணேன். சேவ் அஸ் டயலாக் பாக்ஸில் சேவ் அஸ் டைப்பில் கிளிக் பண்ணி பார்த்தா ஜேபெக் ஃபைல் ஃபார்மேட்டையோ மற்ற எந்த ஃபார்மேட்டையோ காணும். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா சூப்பராக இருக்கணும்னு அப்டேட் பண்ணிட்டோம், ஆனால் ஒழுங்காக சேவ் கூட பண்ண முடியலேன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக கூகுள் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட் ஒன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப்ஸ் ப்ரெஸ் பண்ணோடனே சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்போ கீழே வந்து சேவ் ஏ காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு சேவ் காப்பி அப்படின்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் சேவ் அஸ் டைப்பில் ஜேபெக் ஃபார்மேட் இருக்கும், பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும். அதில் நீங்கள் ஜேபெக் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். செகண்ட் ஒன் வந்து, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் பழைய சிஸ்டமில் யூஸ் பண்ண மாதிரியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெனுவில் போய் எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஃபைல் ஹேண்டிலிங்கை சூஸ் பண்ணுங்கள். ஃபைல் ஹேண்டிலிங்கில் வந்துட்டு இனேபிள் லெகசி சேவஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டு நாட் அப் அண்ட் காப்பி டு ஃபைல் நேம் வென் சேவிங் எ காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ண போகிற ஃபைல் நேமுக்கு அப்புறம் வந்து காப்பின்னு நேம் அப் அண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பழைய சேவர்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லா ஃபார்மேட்டும் வரும். அதில் நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் ரகு டிராகன்.